பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதியன்று சென்னை வரவுள்ளார் சென்னை வரும் அவர் பல்வேறு அரசு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார் சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழகத்தில் நெருங்கி வரும் நிலையில் அவருடைய வருகை அரசியல் முக்கியத்துவம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு ஐம்பது மணிக்கு டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் வரும் பிரதமர் மோடி பத்து முப்பத்தைந்து மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார் அங்கு முக்கிய பிரமுகர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொள்ளும் பிரதமர் மோடி மெரினா கடற்கரை நேப்பியர் பாலம் அருகே உள்ள அடையாறு ஐஎன்எஸ் தளத்திற்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குகிறார் அங்கிருந்து கார் மூலம் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு செல்கிறார் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்ட நீட்டிப்பு வண்ணார்பேட்டை விம்கோ நகர் மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் சென்னை கடற்கரை அத்திப்பட்டு நான்காவது வழித்தடம் தொடக்கம் மற்றும் விழுப்புரம் தஞ்சாவூர் திருவாரூர் ஒருவழிப்பாதை மின்மயமாக்குதல் ரயில் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பது லட்சம் விவசாயிகள் பயனடையும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் அதே நிகழ்ச்சியில் ஆவடி பீரங்கி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட எம் டி அர்ஜூன் எம் கே ஒன் ஏ பீரங்கி கவச வாகனத்தை ராணுவத்திடம் ஒப்படைக்கிறார் கல்லணை கால்வாய் புதுப்பித்தல் மற்றும் நவீனப்படுத்தும் திட்டம் சென்னை ஐஐடியில் இந்திய தொழில்நுட்ப கழக டிஸ்கவரி வளாகம் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றுகிறார் பதினொன்று பதினைந்து மணியில் இருந்து பன்னிரண்டு முப்பது மணி வரை இந்நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் நிகழ்ச்சி முடிந்ததும் அரங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறையில் பிரதமர் மோடி தேநீர் அருந்துகிறார் பதினைந்து நிமிட நேரம் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு ஐம்பது மணிக்கு அங்கிருந்து ஹெலிகாப்டர் தளத்திற்கு காரில் செல்கிறார் பிறகு சென்னை விமான நிலையத்திற்கு ஒன்று முப்பது மணிக்கு ஹெலிகாப்டரில் சென்றடைந்ததும் தனி விமானம் மூலம் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு கொச்சி செல்கிறார் பதினான்காம் தேதி சென்னையில் பிரதமர் மோடி மூன்று மணி நேரம் மட்டுமே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு சென்னையில் நான்கு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சென்னை ஏர்போர்ட் அடையாறு ஐஎன்எஸ் நேரு ஸ்டேடியம் உள்ளிட்ட இடங்களில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சீரமைப்பு பணிகளில் ஈடுபடவுள்ளதாக கூறப்படுகிறது